கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வாக்குதத்தங்கள் நிபந்தனையற்ற வாக்குதத்தங்கள் மாத்திரமல்ல, சிலது நிபந்தனையோடு கூட இருக்கக்கூடிய வாக்குதத்தங்கள். நீ இந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நான் இதை செய்வேன் என்று வாக்குரைக்கின்ற தேவன் நமக்கு இருக்கின்றார். எல்லாமே ஃப்ரீயாக வர்றதில்லை, சில காரியங்களை நாம் செய்யும்படியாக ஆண்டவர் செய்கிறார், அப்பொழுது இது நடைபெறும் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 3:5 பார்க்கும் பொழுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து, Trust in the Lord and lean not in thine own understanding. Trust, நம்பிக்கை, இது ஒரு ரொம்ப வல்லமையுள்ள ஒரு வார்த்தை. விசுவாசம் எப்படி ஒரு வல்லமையுள்ள ஒரு ஆவிக்குரிய வார்த்தையாக இருக்கின்றதோ அதுபோல இந்த ட்ரஸ்ட் என்பது ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல, ஒரு உறவிலே அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது, ஒரு உணர்வாக இருக்கிறது. ட்ரஸ்ட், நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே இருக்க வேண்டும். எப்படி என்று பார்க்கும்பொழுது, முழு இருதயத்தோடு கர்த்தரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட அதுல சந்தேகம் இருக்காது. நம்முடைய உறவுகளிலே நாம சந்தேகப்படுகிறதே இல்லை. நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, சந்தேக கோடு சந்தோஷ கேடு என்று சொல்லி, ஒரு சின்ன கோடு வந்தா போதும் அதுல விரிச்சல் வந்துடும். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், லீன் நாட் இன் தைன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஏன்னா ஆண்டவர் மேலிருந்து நம்மை பார்க்கின்றவர், தாழ பார்க்கின்றவர். மேலிருந்து ஏரியல் பாயிண்ட், ஏரோப்ளேன்ல இருந்து நீங்க பார்க்கும்போது, கீழே பார்க்கும்போது ஒரு அழகான சூழல், அழகான சீன் கிடைக்கும். கீழிருந்து மேலே பார்க்கும்போது வேறு விதமாக இருக்கின்றோம். நம்ம அந்த கீழிருந்து மேலே பார்க்கிறவங்க, ஆண்டவர் மேலிருந்து கீழே பார்க்கிற அவருக்கு தெரியும். இதோ பாரு, இங்க கூகுள் மேப்ல ஸ்பாட் பண்றதை போல பண்ணுவார் ஆண்டவர். அப்பதான் சொல்றாரு 6 உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். In all thy ways you acknowledge him and he shall direct thy path என்று சொல்லி, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் என்று சொல்லும் போது நினைச்சிட்டே நினைக்கிறது இல்லை, அவரிடத்துல கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆண்டவர் இது போலாமா, இது செய்யலாமா, இதை நடக்கலாமா, அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்ற உணர்வு, அந்த நம்பிக்கை இருக்குமே. ஆனால் ஆண்டவரிடத்திலே கேட்டு கேட்டு செய்யும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், வழிகளை வாய்க்க பண்ணுகிற தேவன். அப்பொழுது என்று சொல்லி 10 அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லி. களஞ்சியம் என்று சொல்லும் பொழுது ஹெல்த், அந்த இடத்துல ஒரு குறைவும் இருக்காது. திராட்சரசம் என்று சொல்லும் பொழுது ஜாய், அங்கே மகிழ்ச்சி, நிறைவான சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன். வாதை நம் கூடாரத்தை அணுகாமல், வறுமை நம்மளை வாட்டாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார். Trust in the Lord, lean not in thine own understanding. Trust, அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அதை நம்பி இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.